இதில் வந்து யார் வெற்றி தோல்வி என்பதல்ல, காத்து கொண்டிருப்பவர்கள் வெற்றி அடைகிறார்கள், சில சமயத்தில் காக்க வைப்பவர்களும் வெற்றி அடைகிறார்கள். நான் எல்ஜிவிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 4-5 வருஷம். எல்ஜிவி கிட்ட ஒரு மிகப்பெரிய பண்பு, அவர் சின்ன சின்ன துண்டு காகிதங்களில் தன்னுடைய எல்லா செய்திகளையும் எடுத்துக்கொண்டு காலையில் வருவார். ஒன்றொன்றாக பார்த்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதை அங்கேயே முடித்து விடுவார். யாராவது அவரை பார்க்க வேண்டும் என்று வந்தால், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சில சமயம் வந்து விட்டால், அவர் கேட்குற முதல் கேள்வி, உள்ளூர்லேருந்து வந்திருக்காங்களா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்களா? உள்ளூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா, சரி நான் முக்கியமான வேலையாக இருக்கேன், மத்தியானம் வர சொல்லு இல்லை நாளைக்கு வர சொல்லுன்னு சொல்வார். வெளியூரிலிருந்து யார் வந்திருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய ஒரு மீட்டிங், முக்கியமான மீட்டிங் இருந்தாலும், ஒரு 2 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவரை பார்த்து அந்த 2 நிமிஷத்துலேயே அவருடைய பிரச்சனை என்னவென்று கேட்டு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லிவிட்டு வந்து விடுவார். ஒரு முறை நான் அவரிடம் கேட்டேன், இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் செல்கிறீர்களே தொந்தரவாக இல்லை என்று. அவர் சொன்னார், எவ்வளவு முக்கியமான மீட்டிங்காக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 2 நிமிஷம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே தீர்வு, அந்த மீட்டிங்கை கலைஞ்சு போகாதனால தீர்மானம் முடியவில்லை என்றால், அப்படிப்பட்ட நிலை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நாம் தான் சும்மா பாவலா பண்ணியிருக்கேன், வி ஆர் என் அ மீட்டிங், வி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்னு. அங்கே வெளியூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிற அந்த மனிதர், அவர் 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் இதற்காக வந்திருக்கிறார், அவர் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பினா 2 நிமிஷம் போயிட்டு வந்தால் தப்பு இல்லைனார். ஆக நாம் இருக்கக்கூடிய இடம், நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதில் நாம் எதை சந்தைப்படுத்த போகிறோம், எப்படி மனிதர்களை அழுகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய முதலீடு. இந்த முதலீடுகளை நாம் சரியாக கையாள தெரிந்தால் ஏணிகள் மட்டுமே இருக்கும், பாம்புகள் இருப்பதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது, யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது. என்னுடைய நிறுவனத்தில் யாரும் கிரிக்கெட்டை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா எல்லாருமே கிரிக்கெட் ரசிகர்கள். நான் வரும்போது சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், 8 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு நான் சம்பளம் தர்றேன், நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு கிரிக்கெட்டை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கொடுக்குற சம்பளம் என்னாகிறது? நீ வேறு ஏதாவது ஒரு சினிமா பேசி 2 நிமிஷம் பேசி மறந்துடுவேன், இல்லை வேறு ஏதாவது அரசியலை பற்றி பேசி, இந்த கிரிக்கெட்டை மத்தியும் பேச ஒரு பயங்கரமான பைத்தியம், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன குறைச்சி, இவன் என்னானா அவன் என்னானா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை கேட்டே எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு இந்த விளையாட்டு மேலே. ஆக கம்பெனியில் அப்படி ஒரு சட்டம். அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் டிவியை பார்த்துட்டு காலையில் வந்து ஸ்கோர்ஸ் சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ஒரு சூழ்நிலை, மகாராஷ்டிரா மாதிரி ஏரியாவுக்கு போனால் அங்கே நான் பார்க்கக்கூடிய கஸ்டமர் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாருமே கிரிக்கெட் பைத்தியங்களாக இருப்பாங்க. இப்போ அங்கே போன ஒரு நிர்வாக இயக்குனர் இருக்கார், அவர் ரூமில் போன ஒரு சின்ன டிவியை வச்சுட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அன்றைக்கி அவர் செக் கையெழுத்து போடுறது கூட அதை பார்த்துட்டு திடீர் திடீர்னு சந்தோஷப்படுவார், ஆஹா 4-6 அதையாக சொல்லிக்கிட்டு வர்றவங்களை அதையே பேசிட்டு போவாங்க. பியூன் முதல் கொண்டு இவர் ரொம்ப ஒரு சோசியலாக பேசிகிட்டு இருப்பார். இப்போ இவர்கிட்ட போய் நான் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கான்னு சொல்ல முடியாது. அதனால் காலையில் போகும்போது அன்றைக்கி எந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க, நேற்று எவ்வளோ ரன் ஆகிருக்கு, இதை நான் படித்து வச்சுட்டு போயிருப்பேன். நான் செய்யக்கூடிய இந்த முதலீடு இருக்கிறதல்லவா, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த திறமை ஒரு மார்க்கெட்டிங் மேனுக்கு கண்டிப்பாக வேணும். அவர் ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்தாலும் சரி, சந்தைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இதுவும் ஒரு முதலீடு. இந்த முதலீட்டை பற்றியெல்லாம் எந்த காலேஜிலையுமே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அனுபவங்களின் மூலமாக மட்டும்தான் உணர முடியும். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், ஆண்டவனே நீ ஏனென கேட்டேன் என்று கண்ணதாசன் ஆண்டவனை கேட்டபோது ஆண்டவன் சற்று அருகே வந்து சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று. எல்லாருமே பொருள் வச்சுருக்காங்க, எல்லாருமே சந்தைக்கு போகிறாங்க, எல்லோரிடமும் எல்லா தரமும் இருக்கிறது. ஆனாலும் சில பேரால் நன்றாக ஜொலிக்க முடிகிறது, சில பேரால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு உண்டான இந்த அனுபவ முதலீடுகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவமானங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானங்கள், அந்த அவமான படியில் ஏற ஏறத்தான் அந்த வெகுமானம் பின்னால் கண்ணுக்கு வரும். அவமானப்படுத்துபவர்கள் கூட நம்மை தனிப்பட்ட முறையில் வீட்டில் பங்காளி சண்டை இல்லை மாமாமச்சான் சண்டை மாதிரி அவமானப்படுத்தலை, அவர்களுக்கு நம்ம யார் என்று தெரியாது. அந்த நேரத்தில் அவர்கள் அவமானப்படுத்தி விட்டாலும் நமக்கு வெற்றி வரும்போது அவர்களே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார்கள். அப்படிப்பட்ட வரவேற்புகள் தான் நமக்கு ஏணியாக அமைகின்றன. இதில் நாம் எங்காவது தவறு செய்யும் போது நிச்சயமாக அந்த பாம்பு வந்து விடுகிறது. அடுத்ததாக ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி புதுமையான சிலவற்றை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது, சாதாரணமாக மார்க்கெட்டிங் போகிறவங்ககிட்ட இருந்து மட்டும்தான் வரும்.
தொழிற்சாலையில் இருக்கிறவங்க வேறு, நம் ஏடுகளில் பார்ப்பது வேறு, அல்லது ஃபாரினில் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. நம்ம உரல் நம்மால் அதை சந்தைப்படுத்த முடியுமா? அந்த சந்தைப்படுத்தாத பொருளை வைத்துக்கொண்டு நாம் செல்ல முடியாது. அப்போ அதற்கு தேவையானவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அத்தனை பேர்த்து கூட பழகித்தாகணும். இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய இயந்திரத்தை விற்றால் கூட அந்த இயந்திரத்தை அங்கே யார் இயக்குகிறாரோ அவர் முக்கியமான நபராக இருக்கார். அப்போ அவரை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது எப்படி செய்வது என்று. என்ஜினியர் என்பவர் பிஇ டிகிரி வாங்கிட்டு வந்ததுனால மட்டும் ஆகிறதில்ல. ஒரு 20 வருஷம் ஒரு பர்டிகுலர் இயந்திரத்தில் அவர் மட்டும் இருந்தால் இந்த என்ஜினியரை விட அவருக்கு அந்த இயந்திரத்தை பற்றி தெரியும், வேறு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களை மதிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த முதலீட்டில் ஒரு முக்கியம். இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. வெளிநாட்டில் போனால் நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் அந்தந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் பேசுவார்கள். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரூனர் கோயம்புத்தூர் இருக்கார், அவர் ஒரு ஜெர்மனுக்கோ அல்லது ஒரு அமெரிக்காவோ ஜப்பானோ எங்கே போனாலும் அவரால் எல்லா துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பேச முடியும். ஏனென்றால் அந்த ரத்தம் இந்தியாவில் குறிப்பாக இந்த கொங்கு மண்ணில் இருப்பவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஃபைனான்ஸ் பேசணுமா, டெக்னாலஜி பேசணுமா, மார்க்கெட்டிங் பேசணுமா, அத்தனையும் அவரால் செய்ய முடியும். ஆனால் ஜப்பான் ஆகட்டும் ஐரோப்பா இருக்கட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டை பேசும்போது அவர்கள் மட்டுமே வருவார்கள். அப்போ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும். இன்று நாம் பள்ளிகளிலோ அல்லது கல்லூரிகளிலோ கற்றுக் கொடுப்பதை பார்த்தால் நாம் மேலை நாட்டு கல்வியை மிக பிரமாதம் என்று எண்ணிக்கொண்டு வந்து இங்கே கற்றுக்கொள்வதால் பலவற்றை நாம் இழந்து விடுகிறோம். இரண்டாவதாக லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஆங்கிலம் அவசியம், உலகளாவிய வியாபாரத்துக்கு ஆங்கிலம் அவசியம். தமிழ் தெரியாமல் இங்கே கோவை மண்ணில் தொழில் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆந்திரா போனால் தெலுங்கு பேசியாகணும், மகாராஷ்டிரா போனால் கொஞ்சமாவது மராட்டி தெரியணும். இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால யார் வந்து சமதர்மம் சமமொழியும் சமம் எல்லா மதமும் சமம் என்று எண்ணுபவர்கள் அரசியல்வாதிகளோ மக்களோ அல்ல, தொழிலதிபர்களும் மார்க்கெட்டிங் போகிறவங்களுக்கு தான் அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அனைவருடனும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அங்கே தான் இருக்கும். ஏட்டு படிப்பு கவைக்கு உதவாது என்பது இதற்காகத்தான் சொன்னார்கள். அந்த அனுபவத்தோடு சேர்ந்தால்தான் ஏட்டு படிப்பு நமக்கு நிச்சயம் உபயோகமாக இருக்கும். இப்போ வெளியூர் போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கும் போது, இப்போ சாதாரணமாக மார்க்கெட்டிங்லேருந்து வர்றவங்களுக்கு உள்ள அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்கள அவங்க கூட கேள்வி, உனக்கு என்னப்பா ஜாலியாக வெளியே போயிட்டு வர்றேன், ஏதோ ஒரு 4 ஆர்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ தான் ஏதோ பெருசாக வந்து நீங்கள் வம்பளந்துட்டுருக்க, இவன் பாரு இவன் எப்போ பார்த்தாலும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் போகிறான், இந்த ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கான், இப்போ பீர் அடித்ததுக்கெல்லாம் இவன் வந்து பில்லு கொடுத்துட்ருக்கான்னு பேசக்கூடிய நிறுவனங்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனிதர் அவர் அங்கே எவ்வளவு இன்னல்களுக்கிடையே வேலை செய்கிறார் என்று தெரியாது. 4 போட்டி கம்பெனி வந்து 4 டெண்டர் ஓப்பன் பண்ண போகும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதை ஒரு அரசாங்க இதாக இருந்துட்டுன்னா கேட்கவே வேண்டாம், 2 நிமிஷத்தில் நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன், 3 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமா, 6% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமா, இது ஆர்டரில் அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுத்தெடுத்தாலும் ஓனருக்கு கஷ்டமாக இருக்கும், ஆர்டரை விட்டு போட்டு வந்தாலும் கேட்பார், அட பைத்தியக்காரா ஃபோன் பண்ணியிருந்தானே இன்னொரு 2% சேர்த்து கொடுத்துருப்பேன்னு. இந்த சந்தர்ப்பங்களில் அந்த எமர்ஜென்சியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு துணிவும் சாதுரியமும் வேணும். அந்த சாதுரியம் உள்ளவர்களால் தான் ஜெயிக்க முடியும். நாம் காலேஜில் படிக்கும்போது 1st மார்க் வாங்கிட்டோம், மேடை பேச்சில் நல்லாயிருக்கும், நல்லா எழுத தெரியும், எதுவும் நடக்காது. அந்த சாதுரியம் என்பது உங்கள் இரத்தத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டே இருந்தால் அல்லது அனுபவத்தின் மூலமாக அதை எடுத்துக்கொண்டால் ஏணிப்படியே கெட்டியாக பிடித்து கொள்ளலாம். அல்லாமல் நான் ஆர்வலில் படிச்சுட்டு வந்திருக்கேன், ஸ்டான்ஃபோர்டில் படிச்சுட்டு வந்திருக்கேன், திஸ் இஸ் மை ப்ராடக்ட், ஐ வில் கோ அண்ட் மார்க்கெட்னு சந்தைக்கு போனீங்கன்னா மிகப்பெரிய பாம்பு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கும். நிச்சயம் நிறைய பேர் ஆயிருக்கும். செகண்ட் ஜென்ரேஷனில் வர்றவங்களுக்கு யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாமல் போனதாலேயே சில தொழில்கள் வீழ்ச்சியுற்றிருக்கின்றன. இது வந்து இந்த சந்தைப்படுத்துவதில் ஒரு முக்கியம். அடுத்தது உங்கள்கிட்ட சொல்லலாம், எல்லாருமே என்டர்பிரனர் தான், இந்த மேடையில் இதை பேசும்போது இவர் மட்டும்தான் பண்ணியமாக இருக்கார். இந்த கமிஷன் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கு. எங்கே போனீங்கன்னா தனியார் இதை விட்டுருவோம், நல்ல நிறுவனம் விட்டுருவோம், ஃபாரின் கம்பெனிகளில் கேட்கவே வேண்டாம், அவன் ஒரு கண்டிஷனே போட்டுருவான், நோ தேர்ட் பார்ட்டி ட்ரான்சாக்ஷன், யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் எனி பிரைப் ஆர் கமிஷன் ஆர் கிஃப்ட்டு கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தமாக சொல்லிவிடுவாங்க. வெளிப்படையாக எல்லாம் இருந்தாலும்
நீங்கள் அங்கே சந்தைக்கு போகும்போது எந்த மனிதருக்கு எப்படி கொடுத்தால் நம்முடைய தொடர்பும் நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் ரெகுலராக வரும் என்று எல்லோருமே தெரிந்து வைத்திருப்பார்கள். சில பேருக்கு கேஷில் கொடுக்கணும், சில பேருக்கு கைனில் கொடுக்கணும், சில பேருக்கு சரியாக ஃபிக்ஸ் பண்ணு. வரக்கூடிய ஆட்களுக்கு சில சமயத்தில் ஃபேமிலியோடு வந்து சேர்ந்தால் ஊட்டி போகவோ கொடைக்கானல் போகவோ ஆதியோகியை பார்க்க போகிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சு கொடுக்கணும். இது எழுதப்படாத விதி உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். இதை சிறப்பாக தெரிந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இல்லை நான் உட்கார்ந்துட்டு ஐ ஆம் வெரி ஸ்ட்ரெயிட், ஐ டோன்ட் கிவ் எனி திங் டு எனிபடினா நோபடி வில் கிவ் யூ எனி திங். யூ சுட் பி ரெடி. ஆனால் இதை மூணாவது ஆள் கூட பேசக்கூடாது, மேடையில் நின்று பேசக்கூடாது. இதை இதோட மறந்துடணும். இந்த சாதுரியம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் ஏணிப்படிகளில் வெற்றி பெறலாம். எங்கே சறுக்கல்கள் வரும் என்றால், நாம் வாடிக்கையாளர்களுடைய கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா, அதை அட்டன் பண்ண தெரியாமலோ அல்லது அட்டன் பண்ண பயந்து கொண்டோ விட்டுவிட்டால் காரியம் கெட்டுவிடும். இப்போ கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய தான் என்னால் அனுபவத்தில் சொல்ல முடியும். திடீர்னு இருந்து ஒரு மில்லிலிருந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அனுப்புன டேப்போ இல்லை பெல்ட்டோ ஃபெயிலர் ஆகிப்போச்சு, உடனே ஆள் அனுப்புங்க, இல்லைனா நான் வந்து காம்படிட்டர்கிட்ட வாங்கிக்கணும். ஒரு மிரட்டல் வரும், மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருப்பார், உடனே போடணும். எந்த உங்களுக்கு புகார் வந்தாலும், எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும், அவர்கள் எதிரில் போய் நீங்கள் நின்று விட்டால் பாதி புகார் காணாமல் போயிடும். வாணி சுப்பிரமணியன், அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்க வேண்டும்.